ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மீனவ பொண்ணு சுபி. ஸோ நம்ம இந்த சண்டே அதுவுமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கடலுக்குள்ள போய் வலை போட்டு மீன் பிடிச்சி அந்த மீனை கடல்ல வச்சு பொறிச்சு சாப்பிட போறோம். ஆமாங்க, நம்ம எல்லாம் பக்காவா ரெடி பண்ணியாச்சு. ஸோ வாங்க, நம்ம இப்ப கடலுக்குள்ள போலாம். ஸோ இந்த வலையை தான் நம்ம இப்ப கொண்டு போக போறோம் மக்களே. இது பாத்தீங்கன்னா அயல வலை. ஸோ இந்த வலையை போட்டுதான் மீனை பிடிச்சி நம்ம மீனை வந்து சாப்பிட போறோம் மக்களே. நம்ம இப்போ ஃபைபரில் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ கிளம்ப போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணெண்ணெய் பெட்ரோல்லாம் ஊற்றணும் இல்லை, ஊற்றினா தான் மிஷின் எடுக்கும். ஸோ இப்போ மண்ணெண்ணெலாம் ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஊற்றிட்டு நம்ம அப்படியே ரொம்ப தூரம் போக போகிறோங்க அயல. நம்ம போன வீடியோவில் வந்துட்டு நம்ம சாலை வலை தான் போனோம், அது கரையை போயிட்டு வட்டோம். ஆனால் இப்போ நம்ம அயல வலை போகிறோம், அது கொஞ்சம் தூரம் போகணும் மக்களை. இப்போ கடல் பார்த்தீங்கன்னா நல்லா காற்றடிக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக தான் போயிட்டு வரணும். எனக்காக வந்துட்டு நிறைய ஜீவன்கள் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான், அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் எல்லாத்துக்கும் மக்கள். இந்த காற்று பார்த்தீங்கன்னா வாடை காற்று, ரொம்ப பொறுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லைட்டாக என்ன சொல்கிறது, ஃபைபர்லாம் ரொம்ப ஆடி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கடலும் வந்துட்டு ரொம்ப காற்றுனால அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பத்திரமாக போயிட்டு பத்திரமாக வந்துடலாம் மக்களே. நான் எங்கள் அப்பா கூட அந்த மிஷின் பக்கத்தில் உட்காந்துருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கெத்தாக, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ அப்பா கூட வந்துட்டு பொண்ணு கடலுக்கு வந்துட்டு போகிறத வந்துட்டு எத்தனை பேருக்கு கொடுத்து வச்சுருக்கோன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு மக்களே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வலை போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வலை போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோட்டு மலை எல்லாத்தையுமே அவுக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நான் அவுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வலை போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மக்களை. இப்போ நம்ம வலையை இழக்க ஆரம்பிச்சிட்டோம். இழக்கிறதுனா என்னென்னா, நம்ம இப்போ வலையை வந்து கடலுக்குள்ளே போடுறோம்ல, அதுதான் நம்ம நாங்கள் வந்து வலையை இழக்கிறதுன்னு சொல்லுவோம். நாங்கள் வளங்க போகிறோம், வராத வரதான்னு சொன்னால் வருவேன் வருவேன்னு சொல்லிட்டு இப்போ பயத்தில் டேங்கை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் மக்களே. அதே மாதிரி உங்களுக்கு கடல் சம்மந்தமாக என்னென்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் எடுத்து போடுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மிஷின் இல்லாமல் பாய் ஓட்டில் வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக நான் சீக்கிரம் எடுத்து போடுவேன் அடுத்த வாரம். ஓகே மக்களே, உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்ட வலையை வாங்க போகிறோம். ஸோ நானும் ரொம்ப ஆசையாக சரி மீன் படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் மக்களே, ரொம்ப சோகமான விஷயம், மீன் ஒரு மீன் கூட படலைங்க. ஒரு மச்சம் கூட படலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு மீன் கூட படலை. ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. மக்களை நம்ம பார்த்தீங்கன்னா போன வலைக்கு சால மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உளும்பில் மட்டும் மீன் எடுத்துகிட்டு போயிருச்சு. நம்ம அந்த டைம் வந்துட்டு நம்ம குக் பண்ணி சாப்பிடணும்னு ஐடியா இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்துட்டு ஸ்டவ் எதுவும் கொண்டு வரல. ஆனால் நம்ம அயல மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் எல்லாம் கொண்டு வந்தோம், ஆனால் ஒரு மீன் கூட படாமல் போயிருச்சு. உண்மையாகவே வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம இப்போ ஒன் டேக்கே வந்துட்டு மீன் படலை அப்படின்னா நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ டெய்லியும் கடலுக்கு போய் ஒன்றும் படாமல் வரவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ஒன்றும் படையில கோட்டைக்கான வாங்கியாச்சு, அவ்வளோதான் பாருங்க. இதான் எங்கள்
சரி நம்ம கரவி பார்ப்போம் வலை போடுறோமோ இல்லையே தெரியல கரவி முடிஞ்ச நேரம் கிடச்சதுன்னா வலையை போடுவோம் மக்களே நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைபரோட அணியத்தில் உட்காந்துட்ருக்கேன் இங்கேருந்து நம்ம கடலை பார்க்குற வியூவே வேறு லெவலில் இருக்குது ரொம்ப உயரத்தில் இருந்து இங்கே பாருங்கள் உயரத்துலேருந்து கடலை பார்க்குற மாதிரி செம்மையாக இருக்குது உண்மையாகவே ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வேறு இடத்துல மீன் பிடிக்க போ மீன் வலைய போட போகிறோம் ஸோ அந்த இடத்துல நம்ம போட்டதுக்கு ஒரு மச்சம் கூட படாமல் போயிடுச்சு ஸோ நம்ம இப்போ வேறு இடத்துல போய் வலைய போட்டு அங்கேயாவது மீனை பிடிச்சி போட்டு சாப்பிடாம கரைய போகக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் மக்களே இப்போ நம்ம வலை போடுற இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ நான் இப்போ அப்படியே அங்கே போய் வலைய போட போகிறேன் வாங்க போகலாம் இப்போ வந்து மீன் படந்தோன்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க நானும் வேண்டிக்கிறேன் ஓகே மக்களே அவ்வளோதான் மக்களே அந்த வெறும் நாலு மீன் தான் பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கூட வரல அதுக்கப்புறம் நாங்களும் சரி கையாலேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு கையால் வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு மீன் கூட வராமல் போயிருச்சு இந்த பரவாயில்ல அந்த நாலு மீனாவது வந்துச்சு இதுலேயும் ஒன்றும் படாமல் இருந்தால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்புறம் மக்களே நான் இப்போ கழிக்கிற மீன் பார்த்தீங்கன்னா காரல் மீன் ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு மொத்தமே நமக்கு பட்டது பார்த்திங்கன்னா அந்த ஒரு புள்ளிக்கத்தால் அப்புறம் ஒரு காரல் மீன் ஒரு அயல மீன் இந்த மாதிரி ஒரு மொத்தமே ஒரு நாலு மீன் தான் பட்டுருந்துச்சு மக்களே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கரையை வந்துட்டோம் அதாவது தூண்டில் பழத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம ஃபைபர் நிப்பாட்டி கரையாக இருந்து சமைச்சு சாப்பிட்லான் இருக்கோம் ஏன்னா நடுக்கடலை வச்சு எங்களால் சமைக்க முடியல ரொம்ப காத்தடிச்சு எங்களால் சமைக்க முடியாது ஸோ கரையை வந்திருக்கோம் மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தூண்டில் பார்த்துக்கிட்ட ஃபைபரை விட்டுட்டு மீன் பொறிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் மீன் பொறிக்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பட்டதே நாலு மீன் தான் ஸோ அந்த நாலு மீன் எங்கள் கூட்டத்துக்கு காணாது அதனால் நாங்கள் இப்போ தூண்டில் பழம் பக்கத்தில் வேறு மீன் பிடிக்க முடியுமான்னு போய் பார்க்க போகிறோம் ஸோ மீன் பிடிக்க முடிச்சதுன்னா பிடிச்சிட்டு நம்ம இங்கேயே வரவு வெட்டி நம்ம வந்துட்டு நாங்கள் ஸ்டவ்வும் வச்சுருக்கோம் ஒன்று ஸ்டவ்வில் இல்லாட்டினா வரவை வெட்டி நம்ம பறிச்சிடலாம் ஸோ கொஞ்சம் மீனுக்கு தான் பாருங்களேன் ஒரு மீனவனாக இருந்துட்டு நாங்கள் மீன் கலைஞ்சிட்ருக்கோம் சரி ஓகே மீன் கிடச்சதுன்னா நம்ம பக்காவாக வந்துட்டு செமையாக பொறிச்சு சாப்பிட்றலாம் ஓகே வாங்க போகலாம்
மக்களே, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலையே. சரி, இருக்க நாலு மீனை வந்து பொறிச்சு சாப்பிட்றதான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இப்போவும் தொழிற்பாளத்துக்கிட்ட போய் மீன் எதாவது கிடைக்குமா பார்த்தோம், அங்கேயும் இல்லை. எல்லாம் குட்டி குட்டி மீனாக இருக்குது, பிடிச்ச அதை வேஸ்ட்டு. அதாவது ஒன்று நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகுது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க இப்போ இந்த நாலு மீனை நம்ம வந்துட்டு பொறிச்சு சாப்பிட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இருக்குல்ல ஸ்டவ் கொண்டு வந்தோம்னா தம்பி சொல்கிறான் வேண்டாம், நம்ம வரவெல்லாம் வச்சு பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். வீட்டில் நிறைய மீன் இருக்குது, நம்ம அதை எடுக்காமல் சரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம்னு சொல்லி வந்தோம்னா நாலு மீன் தான் கிடச்சிருக்கு. ஓகே, பரவாயில்ல, இருக்க கூட்டத்துக்கு நாலு மீன் காணாது தான். சரி பரவாயில்ல, நம்ம இப்போ அந்த நாலு மீனையும் இந்த உடைக்கில் போய் தான் போய் பொறிக்க போகிறோம். வாங்க போகலாம். மக்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பார்ட் டூவில் நான் வந்துட்டு அந்த சமைச்ச வீடியோ போடுறேன். ஏன்னா இதில் ஆட் பண்ணனா ரொம்ப வீடியோ லென்த் அதிகமாக போயிடும். ஸோ அந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மக்களே, இதுவரைக்கும் என் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, டேக் கேர்.